ஹாய் விவஸ், வெல்கம் டு வராஹா மேக்ஸ். இப்போ நம்ம பிடி ஃபஸ்ட் க்வெஸ்சனில் 6 இம்பார்ட்டன்ட் சப்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்ததாக 7 இம்பார்ட்டன்ட் சப் பார்க்கலாம், 2 மார்க்ஸ். வாங்க பார்க்கலாம். பி ஆஃப் ஏ இக்குவல் டு 2/3, தென் பி ஆஃப் பி இக்குவல் டு 2/5, அண்ட் பி ஆஃப் ஏ யூனியன் பி இக்குவல் டு 1/2. தென் டு ஃபைண்ட் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது அவங்க வந்து பி ஆஃப் ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன், இதுவும் சிம்பிள் மெத்தட் தான், ஈஸியாக அப்படி போடுறதுக்கு வாங்க பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா ஒன்று என்ன அப்படின்னா, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. இப்போ இதே ஃபார்முலா தான் எல்லாத்துக்குமே, அதாவது இந்த லெசன் எல்லாத்துக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏ யூனியன் பி கண்டுபிடிக்க சொன்னால் ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பக்கம் வரும், ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க சொன்னால் ஏ யூனியன் பி இந்த பக்கம் வரும். இப்போ இருக்கிறது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது தான். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏவோட வேல்யூ 2/3 கொடுத்துருக்காங்க, 2/3 எழுதிக்கலாம். ப்ளஸ் பி ஆஃப் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2/5 கொடுத்துருக்காங்க, அப்போ 2/5 எழுதிக்கலாம். மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள் அடுத்ததா, பி ஆஃப் ஏ யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கலாம், அடுத்ததாக இதை எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இப்போ டைரக்டாக நம்ம எடுத்துக்கிறத விட கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் பாருங்கள், சிம்பிள் ஈஸியாக இருக்குது. ரெண்டுத்துக்கும் பாருங்கள், 2 5s are 10 ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ், 3 2s are 6 by 3 5s are 15. அடுத்ததாக இந்த -1/3 அப்படியே எழுதிக்க வேண்டியது தான். அடுத்ததாக பாருங்கள், 10 + 6 = 16 பை இந்த 15 அப்படியே இருக்கும், -1/3. இப்போ இது இதையும், அதாவது இந்த 1/3 இங்கே வந்துருச்சு, இதே இதையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், அதாவது இந்த பக்கமாக பண்ணிக்கிறேன், இல்லை இந்த பக்கமே எழுதிக்கிறேன், அதாவது 16 × 3 = என்ன அப்படின்னு மல்டிபிள் பண்ணுறோம். 6 3s are 18, பேலன்ஸ் 1 1 3s are 3 4, அப்போ 48 by, அடுத்ததாக 15 × 1 = 15. ஆனால் இங்கே தான் ஒரு டவுட் வரும், இங்கே மைனஸ் போடணும், ஏன்னா நடுவில் மைனஸ் இருக்குது, 15 போட்டுக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், 15 × 3 = 45. அடுத்ததாக பாருங்கள், இது வந்து மைனஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம், 48 - 15 வந்து 33 பை இந்த 45 எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே, திஸ் ஆர் த 2 நம்பர்ஸ் இஸ் டிவைடபிள் பை 3 டேபிள், இந்த ரெண்டு நம்பருமே 3 டேபிளால் டிவைட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ 11 3s are 33, அடுத்ததா 15 3s are 45, செக் பண்ணிக்கோங்க, 15 3s are 5 3s are 15, மிச்சம் 1, அப்போ 1 3s are 3, பேலன்ஸ் 4, 45, அப்போ 15 3s are 45, அப்போ 15 ஆன்சர், அப்போ 11/15 தான் ஆன்சர். இது எப்படி வந்துச்சுன்னு மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கிட்டோம், அடுத்ததாக இதோட ஃபார்முலா எழுதிக்கிட்டோம், என்ன அப்படின்னா பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பின்னு எழுதிக்கிட்டோம். அடுத்ததாக ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கிறதுனால லெஃப்ட் சைடு வச்சுக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது 10 + 6 வந்து எழுதி, அதாவது இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி 10 + 6 எழுதிக்கிட்டோம். அடுத்தது 3 5s are 15 எழுதிக்கிட்டோம். அடுத்தது பாருங்கள், 10 + 6 வந்து 16, அந்த 15 அப்படியே கீழே இறக்கிக்கிட்டோம், 1/3 அப்படியே கீழே இறக்கிக்கிட்டோம், மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டு எழுதிக்கிட்டோம். அடுத்ததாக 16 3s are 48, அடுத்து 15 1s are 15, 15 3s are 45, இது மூணுத்தையும் எழுதிக்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், 48ல் 15 போயிருச்சுன்னா 33, அடுத்ததாக பை டிவைடட் பை 45 அப்படியே வந்துடும். இப்போ இதை மைனஸ் பண்ணும்பொழுது 11/15 நமக்கு கிடச்சிச்சு. இவ்வளோ தான் இந்த சம். அடுத்த சம் பார்க்கலாம்.
அடுத்த சம் பாருங்க, 8th. If A equal to M comma N and B equal to null set. இந்த மாதிரி சம்ல தான் நம்மளை குழப்புவாங்க, அதனால் இதை நல்லா கவனிச்சிக்கோங்க. பாருங்கள் சொல்யூஷன், அதாவது ஃபைண்டு. ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, A கிராஸ் B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக A கிராஸ் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட்டு, A கிராஸ் B நமக்கு எப்போவுமே ஈஸி தான் கண்டுபிடிக்கிறது. பாருங்கள், A கிராஸ் B கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏவோட செட் எழுதிக்கோங்க, எம் கமா என் கிராஸ் பியோட செட் வந்து நல் செட். ரொம்ப ஈஸிங்க சம் பாருங்கள். அதாவது எந்த நம்பர் கூட நல் செட் சேர்ந்தாலுமே ஆன்சரும் நல் செட். வி புட் நல் செட் ஆன் திஸ் சைட், அப்போ ஆன்சர் நல் செட் தான். எம் செட் கூட இன்னொரு நல் செட் சேர்ந்ததுனால நல் செட்டு, இந்த என் செட் கூட நல் செட் சேர்ந்ததுனால நல் செட். அதனால் காமனாக ஒரு நல் செட் நான் போட்டுக்கிறேன். நல் செட் வாய்டு செட்னு எத்தனையோ பேர்கள் இதுக்கு இருக்குது, அதனால் நல் செட் தான் ஆன்சர் ஃபஸ்ட்டுக்கு. அதாவது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நல் செட். ஓகே, அடுத்ததாக செகண்ட்ஸும் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஏ, ஏ கிராஸே ஈஸி தான். அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏ செட் எடுத்து எழுதிக்கிறோம், எம் கிராஸ் எம் கமா என் கிராஸ் எம் கமா என். இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணும் பொழுது எம் கிரா எம் கமா எம் என் க எம் கமா எம் எம் கமா என். ஃபஸ்ட்டு இதையும் அடுத்து இதையும் பண்ணிக்கோங்க, அடுத்ததாக இதையும் அடுத்ததாக இதையும் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எம் கமா எம் எம் கமா என், அடுத்ததாக என் கமா எம் என் கமா என் கமா என், அவ்வளோதான் இந்த சம். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாத இந்த இப்போ நம்ம போட்ட அந்த செவன்த்து சமும் எயித்து சமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.